மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நேற்று காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் அம்பலூர், கொடையாஞ்சி, பெரியப்பேட்டை, நியூ டவுன், கிரிசமுத்திரம், செட்டியப்பனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பை சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை மற்றும் இந்திய வரலாற்று மகிழுந்துகள் சங்கம் சார்பில் பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் 60 பாரம்பரிய கார்களும் 10 பைக்குகளும் இடம்பெற்றன. பழமையான கார் முன்னே நின்று சுற்றுலாப் பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைச்சாலையில் நண்டாங்கரை அருகே 50 பள்ளத்தில் கவிழ்ந்து சொகுசு கார் விபத்திற்குள்ளானது. மதுரையைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் கொடைக்கானலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் மதுரை திரும்பிய போது சாலை ஒரு தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு கார் பள்ளத்தில் பாய்ந்தது. மதுரையில் 3 மண்டல தலைவர் பாண்டிசெல்வியின் கணவரான மிசா பாண்டியன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊழியர் ஒருவர் மழையில் நனைந்தவாறு தர்ணாவில் ஈடுபட்டார். மாநகராட்சி ஊழியரை தரக்குறைவான வார்த்தைகளில் திட்டியதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக 25 ஊழியர்கள் துணை நின்றனர். கரூர் அருகே வாங்கல் கிராமத்தில் அதிக பாரத்துடன் செல்லும் நூற்றுக்கணக்கான மணல் லாரிகளால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். காவிரி ஆற்றில் பொக்லன் இயந்திரம் மூலமாக மணல் எடுக்கப்பட்டு லாரிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்வதால் பெரியவர்கள் முதல் பள்ளி குழந்தைகள் வரை சாலையில் அச்சத்துடன் பயணிப்பதாக புகார் கூறுகின்றனர். காரைக்குடியில் சமைத்த உணவுகளை பிரிட்ஜில் வைத்து விற்பனை செய்த உணவகத்தை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மூடினர். வாடிக்கையாளர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் ஆய்வு செய்த உணவுத்துறை அதிகாரிகள் திறந்த வெளியில் உள்ள சமையலறையை சீரமைக்கும் வரை உணவகத்தை மூடினர். மாவட்டத்தில் பட்டு வளர்ப்பு தொழிலுக்கு காப்பீடு கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 290 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் அதனை முறையாக இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு செலுத்தி உரிய காப்பீடு செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அந்த காப்பீடு தொகையை நாங்கள் கெட்டியாச்சு, அரசு கெட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்குள்ள அமௌண்ட்டு 290 ரூபாய் பில்லு எங்கிட்ட இருக்குது, கெட்டியாச்சு. 2 முன்னாடி நாங்கள் கெட்டிட்டோம். இன்னும் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த இழப்பீடு பெற முடியாத நிலைமையில் இருக்குது. எங்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க, நீங்கள் அப்போ என்ன செஞ்சீங்க அந்த பணத்தை? அப்போ ரொம்ப கேள்விக்குறி, விவசாயிகளோட வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. பட்டு வளர்ச்சித்துறை ரொம்ப வீழ்ச்சி துறையாகவே இருந்துட்டுருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் 10 நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்கக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீஞ்சூர் பழவேற்காடு சாலையிடையே ரயில்வே கிராசிங்கில் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டும் மேம்பாலத்தை இணைக்கும் சாலை அமைக்கப்படாமல் உள்ளது. பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி காட்டூர் கூட்டுச்சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்தில் 5 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். ஜம்போடு பகுதியில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகன ஓட்டி மீது மோதாமல் இருக்க வேனை திருப்பிய போது தலைகீழாக கவிழ்ந்தது. படுகாயமடைந்த குழந்தைகளுக்கு பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் சிவன்மலை கிராமத்தில் டாஸ்மாக் கடை அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குடியிருப்புகளுக்கு மத்தியில் டாஸ்மாக் கடை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதனை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறையில் கொள்ளிடம் ஒன்றிய குழு உறுப்பினர் மீது கொலை முயற்சி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமகவைச் சேர்ந்த சிவபாலன் மகேந்திரப்பள்ளிக்கு பைக்கில் சென்றபோது காரில் வந்த சிலர் அவரை வழிமறித்து அரிவாளால் விட்டுவிட்டு தப்பியோடிவிட்டனர். படுகாயமடைந்த சிவபாலன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கார் ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
ஆங்கில நாளிதழ் பெண் பத்திரிகையாளர் சினேகா தற்கொலை செய்து கொண்டார். கோவையைச் சேர்ந்த 27 வயதான சினேகா ஆங்கில நாளிதழில் பணியாற்றி வந்தார். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன நிலையில் அமைந்தகரை பகுதியில் தனியாக வசித்து வந்த சினேகா தாயாருக்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் பெருங்காப்பூர் கிராமத்தில் காளிக்கோயில் நள்ளிரவு பூஜைக்கு வந்த ஸ்ரீ டி இஷ்டானந்தா சாமியார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. சாமியாரை பூஜை கழைத்து அடையாளம் தெரியாத கும்பல் சாமியாரை கத்தியால் குத்தியதால் அவர் குடல் சரிந்து விழுந்தார். படுகாயமடைந்தவரை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் கிடைத்த பேருந்துகளில் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்கின்றனர். தென்னாங்கூர் கிராமத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் 2000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் அந்த வழித்தடங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் 987 பயணிகளுக்கு 2,85,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கற்பகம் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து அரசு துறை அலுவலர்களுடன் துறை சார்ந்த பணிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பொள்ளாச்சி அருகே மதுபோதையில் அம்மாவை திட்டிய உறவினர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜமீன் கோட்டாம்பட்டியைச் சேர்ந்த ரஞ்சித் குமாரும் அவரது உறவினர் கோபாலகிருஷ்ணனும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் தனது தாயை தவறாக பேசிய ரஞ்சித் குமார் தலையில் கல்லை போட்டு கோபாலகிருஷ்ணன் கொலை செய்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் உள்ள புத்துவாயம்மன் கோயிலில் சாமியார் வேடமணிந்து 6 சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட போலி சாமியாரை அப்பகுதியினர் தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். அண்ணாநகரைச் சேர்ந்த ரமேஷ் காவி உடை அணிந்து கோயிலுக்கு வரும் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்ததாக தெரிகிறது. சென்னை மாவட்டத்திற்கு ஓணம் பண்டிகையொட்டி இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக வரும் சனிக்கிழமையன்று சென்னை மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பணிநாளாக செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். அதே சமயம் முக்கிய அலுவலர்களை கவனிக்கும் கருவூலம் மற்றும் சார்நிலை கருவூலங்கள் மட்டும் குறிப்பிட்ட பணியாளர்களை கொண்டு இன்று செயல்படும் என்று ஆட்சியர் அறிவித்துள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற குடும்பத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமலூரைச் சேர்ந்த முனியம்மாள் என்பவர் தனது மகன் கார்த்திக் மற்றும் குடும்பத்தினருடன் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் காவல்துறையினர் தடுத்தனர். புறம்போக்கு நிலத்தில் உள்ள தங்கள் வீட்டை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ய முயல்வதாக கூறி அவர்கள் தற்கொலைக்கு முயன்றனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் விநாயகர் சிலைகள் தயார் செய்யும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது. மாப்பிள்ளை விநாயகர், மத்தள விநாயகர், கிருஷ்ண விநாயகர், டிராகன் விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான விநாயகர் சிலைகள் பல வண்ணங்களில் தயாரிக்கப்படுகின்றன. சிலைகள் 4,000 முதல் 34,000 ரூபாய் வரை விற்பனையாவதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற 5 கைது செய்தனர். மங்களாபுரம் பரம்பு பகுதியில் வேட்டை நாய்கள் மூலமாக வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற 5 ரோந்து வனத்துறையினர் பிடித்தனர். அவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 1,25,000 ரூபாய் அபராதமாக வசூலித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் போலி வட்டார போக்குவரத்து அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரையைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் சின்னக்கல்லுப்பள்ளி என்ற இடத்தில் செயல்படும் பள்ளிக்கு சென்று வாகனத்தை சோதனையிட்டுள்ளார். இதனை அறிந்த வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலர் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதையடுத்து செல்வகுமாரை கைது செய்த காவல்துறையினர் அவருக்கு உடந்தையாக இருந்த மற்றொருவரை தேடி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் அருகே காயமடைந்து சாலையில் விழுந்த பெலிகன் பறவை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. கடலோரம் மற்றும் பெரிய ஏரிகளின் அருகே இருக்கக்கூடிய பெலிகன் பறவை திருவொற்றியூர் மணலே சாலையில் இறக்கையில் அடிபட்டு கிடந்தது. தகவல் அறிந்த காவல்துறையினர் அதனை மீட்டு ஆட்டோ மூலமாக பெரம்பூரில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் அருகே செல்லிப்பாளையத்தில் காதலனுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 23 இருசக்கர வாகனத்தில் தனது மனைவி பிரேமாவுடன் சென்ற பெரியசாமி அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார். இவரது இறப்பு பற்றி விசாரணை நடத்திய காவல்துறையினர் செல்போன் அழைப்புகளை அடிப்படையாக கொண்டு பிரேமாவை கைது செய்ததுடன் அவரது காதலன் நந்திகேசவனை தேடி வருகின்றனர்.
திருப்பூர் எல்ஆர்ஜி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் மாணவிகள் நடனமாடி மகிழ்ந்தனர். ஓணம் பண்டிகைக்கான புடவை அணிந்து அத்தப்பூ கோலமிட்டு நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தஞ்சையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஐயாங்குளத்திற்கு மத்திய அரசின் கலாச்சார விருது அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஐயங்குளத்தை மேம்படுத்தும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. குளத்தில் உள்ள பாசி பிளாஸ்டிக் குப்பைகளை மாநகராட்சி பணியாளர்கள் அப்புறப்படுத்தினர். மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கி வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார். மாதப்பூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள வனப்பகுதியில் நபர்கள் சிலர் முறையீடாக வேட்டையில் ஈடுபடுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி விசாரணை நடத்தி சரவணன் என்பவரை கைது செய்தது. 4 அடி நீளமுள்ள ஒற்றைக்குழல் நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மத்திய அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசு இந்திய தண்டனை சட்டங்கள் சாட்சிகள் சட்டம் மறுசீரமைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசு இந்தி திணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கூறியும் போராட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 30 மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயிலைச் சேர்ந்த திமுக பிரமுகர் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 35 லட்சம் ரூபாய் வரையில் மோசடி செய்ததாக ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இளையராஜா என்பவர் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரைச் சேர்ந்த கணேசன், கோமதி, மோகனம்மாள், கோபிநாத் ஆகியோரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் வாங்கியுள்ளார். ஓராண்டு ஆன போதிலும் வேலை வாங்கி தரவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 27 அடி உயரத்தில் பிரம்மாண்ட அரிவாள் செய்யப்பட்டது. மலையாள மந்தைசாமி கோயில் 18 படி கருப்பசாமிக்கு அரிவாள் வழங்கிட ஒரு பக்த குடும்பம் வேண்டியிருந்தது. இதற்காக மணப்பாறையில் உள்ள ஒரு வெல்டிங் பட்டறையில் செய்யப்பட்ட 2 டன் எடையிலான பிரம்மாண்டமான அரிவாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தி கிரேன் உதவியுடன் லாரியில் ஏற்றி கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரயில் பயணியிடம் செல்போன் பறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகர்கோவிலைச் சேர்ந்த கண்ணன் திருப்பதிக்கு மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்றுள்ளார். ரயில் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நின்றுவிட்டு புறப்படும் போது அவரது 25,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனை பறித்துக் கொண்டு ஓடிய சக்திவேல் என்பவரை காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் பிடித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியில் ஒன்றாக படித்த மாணவர்கள் சந்தித்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. துறைக்கமலம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 1982 முதல் 84 ஆண்டுகளில் 11 மற்றும் 12 வகுப்பு படித்த மாணவர்கள் சந்தித்துக் கொண்டனர். குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் பள்ளி மாணவர்கள் அமரும் 40 இருக்கைகளையும் வழங்கினர். கோவை மாநகரில் அதிகரிக்கும் செயின் பறிப்பு சம்பவங்களை தடுக்க இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் வாகன சோதனை அதிகரிக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தை பகுதிகள் என மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கோவையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 5 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள டான் டீ தொழிற்சாலையில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தேயிலையின் தரம், ரகங்கள் மற்றும் தயாரிப்பு உபகரணங்களை அமைச்சர் பார்வையிட்டார். மேலும் தொழிலாளர்களிடம் பணிகளில் ஏதேனும் இடர்பாடுகள் உள்ளதா எனவும் குடியிருப்புகளில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். திருப்பூர் அருகே டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. காமநாயக்கன் பாளையம் கே கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவது குறித்து ஒருவர் கேள்வி எழுப்பினார். அவர் வீடியோ பதிவு செய்வதைக் கண்டதும் அங்கிருந்தவர்களிடம் கூடுதலாக வசூலித்த பணத்தை கடை ஊழியர் திருப்பிக் கொடுத்தார். 130 ரூபாய்க்கு 140 ரூபாய் வாங்கிக்கிறீங்க, கொடுங்க.
குடுங்கண்ணா, ஏறுங்கண்ணா, எக்ஸஸா வாங்குறீங்க அண்ணா. நீங்க எக்ஸஸா வாங்க கூடாதுங்கண்ணா. எதுக்கு வாங்குறீங்க? ஒவ்வொருத்தர் பாத்துல 10-10 ரூபாய் எதுக்கு வாங்குறீங்க? கேட்டாச்சு கொடுக்காட்டின இல்ல, நீங்க வாங்க கூடாது. கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன சொல்லிக்குது? உங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதுக்கு தானே வச்சிருக்குது. எதுக்கு வாங்குறீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வாங்க கூடாது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இடையாத்தூர் நாகம்மாள் கோயில் விழாவையொட்டி மாபெரும் மாட்டு வண்டி இலகை பந்தயம் நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்ற 100-க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி சீறி பாய்ந்தன. சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் பந்தயத்தை கண்டு ரசித்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் நகைக்கடையில் நூதன முறையில் மோதிரம் திருடியவர் கைது செய்யப்பட்டார். நகைக்கடையில் மோதிரங்களை போட்டு பார்த்து அளவு சரியாக இருக்கிறதா என பார்த்துக் கொண்டிருந்தவர் கடைக்கு வெளியே நிற்கும் மனைவியிடம் காட்டுவதாக கூறியுள்ளார். கடைக்காரரும் அனுமதிக்க வெளியே சென்றவர் அங்கிருந்து தப்பியோடினார். சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் காரைக்கால் டிஆர் பட்டணத்தைச் சேர்ந்த குமரேசனை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆனந்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 வயது குழந்தை உட்பட 4 பேர் காயமடைந்தனர். சுபாஷ் என்பவர் வீட்டில் கேஸ் அடுப்பை பற்ற வைக்கும் போது தீப்பிடித்து வீடு முழுவதும் மளமளவென பரவியது. இதில் சுபாஷ், அவரது மனைவி அனிதா, 1 வயது மகன் கபிலன் உள்ளிட்டோர் காயமடைந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அம்பராம்பாளையத்தில் உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்றவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மலுமிச்சம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தனது நண்பர்களுடன் இணைந்து டாப் ஸ்லைப் பகுதியை சுற்றி பார்க்கச் சென்றார். அப்போது அம்பராம்பாளையம் ஆற்றில் குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இளைஞரை சடலமாக மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்த அமைச்சர் பொன்முடி இளைஞர்களுடன் கைப்பந்தாட்டம் ஆடினார். ஆலம்பாடி பகுதியில் பகுதி நேர நியாய விலைக்கடை உட்பட பல்வேறு கட்டடங்களை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். விளந்தை கிராமத்தில் மைதானத்தை திறந்து வைத்த அவர் கைப்பந்தாட்டம் ஆடினார். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வரக்கால்பட்டு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை கடலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் தொடங்கி வைத்தார். சுற்றுவட்டார மக்கள் மருத்துவர்களை நேரடியாக சந்தித்து தங்களுக்கு தேவையான சிகிச்சையை பெற்றனர். வேலூர் மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் சுதாவுடன் காரசார விவாதம் செய்து அதிமுக, பாமக, பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். 90 நாட்களுக்கு பிறகு நடந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் தங்கள் வார்டு கோரிக்கைகளை முன்வைத்து பேச வாய்ப்பளிக்கவில்லை என்றும் நிதி ஒதுக்கியும் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். தருவதாக கூறி மாதத்தவணை பெற்று மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கூறி ஏராளமானோர் ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். வாசுதேவன் என்பவர் மாதம் 1100 ரூபாய் கட்டினால் வீட்டுமனை தருவதாக கூறி 100-க்கும் மேற்பட்டோரிடம் பணம் வசூலித்து ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பலனில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். மாதம் 1100 ரூபாய் கட்டினால் 55 மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு 1200 சதுரடி உள்ள மனை வழங்கப்படும் என்று கூறியதை அடுத்து 100-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணத்தை கட்டியிருக்காங்க. ஆனால் கட்டி 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இதுவரைக்கும் மனையும் தரல, பணமும் திரும்ப தரல.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மதுபோதையில் காரை ஓட்டி வந்து ஆட்டோக்கள் மீது மோதிய முன்னாள் ராணுவ வீரரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மருதுபாண்டிய நகரைச் சேர்ந்த ஜெயராமன் காலை 9:30 தனது காரில் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது மதுபோதையில் காரை அதிவேகமாக ஓட்டி வந்த அவர் அவ்வழியாக சென்ற 2 ஆட்டோக்கள் மீதும் இருசக்கர வாகனம் மீதும் மோதியுள்ளார். நாமக்கல்லில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பெண்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாரைக்கிணறு ஊராட்சிக்குட்பட்ட நேரு நகர் 1வது வார்டில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். மனுவை பெற்ற ஆட்சியர் உமா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். புதுக்கோட்டையில் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மற்றும் 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் ஆகியவற்றை இணைத்து தமிழ்நாடு வங்கியை உருவாக்கிட வேண்டும். மாவட்டம் நகரம் என கூட்டுறவு வங்கிகளை தரம் பிரிக்காமல் அனைத்து ஊழியர்களுக்கும் 20% ஊதிய உயர்வு அளித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அலுவலகத்தை குடியிருப்பு வாசிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருமாள்பேட்டையில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தில் செல்போன் டவர் அமைக்கப்படும் நிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தமிழ்நாடு பீடி தொழிலாளர்கள் சம்மேளனம் பிரதிநிதிகளின் 11வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் மத்திய அரசு நாடு முழுவதும் பீடி தொழிலாளர்களுக்கு ஒரே மாதிரியான குறைந்தபட்ச கூலி அறிவிக்க கோரியும் சுருட்டு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம் செய்ய குழு அமைத்திடவும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஓட்டுநர் உரிமம் கோரி காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் 250 மேற்பட்டோர் ஓட்டுநர் உரிமத்திற்காக விண்ணப்பித்த நிலையில் 10 குறைவானவர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். துணிக்கடை ஊழியர் ஒருவர் வேலை பார்க்கும் கடையின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். அந்த வாகனத்தின் மீது அமர்ந்து செல்போன் பேசுவது போல பாவ்லா காட்டிய நபர் யாரும் கவனிக்காத நேரமாக பார்த்து வாகனத்தை திருடிச் சென்றுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் செல்போனில் மூழ்கியதும் மக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியது. பெரும்பாலான அதிகாரிகள் செல்போனில் பேசியபடியும் சமூக வலைதள பக்கங்களை பார்த்தபடியும் இருந்தனர். அதிகாரிகளின் இந்த செயல் குறைகளை கூற வந்த மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. சிவகங்கையில் பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த கல்லூரி மாணவர் தவறி விழுந்து படுகாயமடைந்தார். கல்லூரியிலிருந்து வீடு திரும்புவதற்காக கூட்டம் நெரிசலாக இருந்த பேருந்தில் பயணித்த மாணவர் ராமு பிடியை இழந்து பேருந்தின் அடியில் தவறி விழுந்தார். பேருந்தின் பின்சக்கரம் ஏறியதால் படுகாயமடைந்த அவருக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தேனி மாவட்டம் கூடலூரில் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்வதில் முறைகேடு நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மண்ணெண்ணெய் வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக கூறி மண்ணெண்ணெய் கேன்களுடன் வந்து கூட்டுறவு கடன் சங்கத்தை முற்றுகையிட்டனர். தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படும் என பணியாளர்கள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவாரூரில் டாஸ்மாக் ஸ்டிக்கர் ஒட்டி கள்ளச்சந்தையில் மதுவிற்ற 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ராணுவ நகரைச் சேர்ந்த எக்பர்ட் தினேஷ் ஆகிய இருவர் புதுச்சேரியிலிருந்து மதுபானங்களை வாங்கி வந்து டாஸ்மாக் ஸ்டிக்கர் ஒட்டி திருவாரூரில் விற்பனை செய்தனர். அவர்களிடமிருந்து 618 மதுபாட்டில்கள், 2 கார்கள், 1 மினி லாரி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. சிதம்பரம் தில்லை காளியம்மன் கோயில் உண்டியல் காணிக்கையாக சுமார் 8 லட்சம் ரூபாய் கிடைத்தது. 6 உண்டியல்களை கோயில் அலுவலர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டனர். 796,956 ரூபாய் ரொக்கம், 11 கிராம் தங்கம், 140 கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாடு கரன்சி நோட்டுகள் காணிக்கையாக கிடைத்தன.
தொழிலாளர்களுக்கு முறையாக ஈட்டுறுதி வழங்கவில்லை என கூறி கிறிஸ்டல் இன்டகிரேட்டட் சர்வீசஸ் நிறுவனத்தை கண்டித்து பாரத மக்கள் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு துறையில் 1000 தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்கும் நிறுவனம் ஈட்டுறுதி தொகையை செலுத்தவில்லை என கூறி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை ONGC சார்பில் தந்தை பெரியார் நினைவு கைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. நாகை, தஞ்சை, கடலூர், திருவாரூர் என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 16 அணிகள் போட்டியில் கலந்து கொண்டன. இதன் இறுதிப் போட்டியை மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி, என் ராமலிங்கம், MLA ராஜ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு முறையே 30,000, 20,000, 15,000 மற்றும் 10,000 ரூபாய் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. அண்ணன் ராஜன் அவர்களுக்கும் நம்முடைய பாதுகாவலர் தலைவர் அகில இந்திய அளவிலே நம்முடைய வாலிபால்